என் பேரை சொல்லி எவனவனோ மரத்தை வெட்டிட்டு போயிடுறான், எல்லா பணியும் என் மேல போட்டுறாங்க, நான் மட்டுமே சந்தன மரத்தை வெட்டுறதா பொதுமக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு புகழ் பெறும்போது ஏற்படுற கோளாறு இது. ஒருத்தர் பப்ளிசிட்டி ஆகிட்டான்னா எல்லா பணியும் அவர் மீது போட்டுருவாங்க. சேகர் பாபு வந்து போதைப் பொருள் கடத்தலுக்கு துணை போனார்னா அது குற்றம். நிதி மோசடியிலே அது சார்ந்தவர்களை சொல்லுகிற போது அது தனிநபர் குற்றச்சாட்டாக பார்த்தார்களா, இல்ல பாஜக என்கிற அரசியல் கட்சி சார்ந்த குற்றச்சாட்டாக பார்த்தார்களா? ஆறுமுகம் வீட்டிலே நாட்டு வெடி உண்டு வெடித்தால் அது லோக்கல் கேஸ், அதுவே அகமது வீட்டிலே வெடித்தால் ஐஎஸ்ஐஎஸ் ஓடி ஒரு தொடர்புடையவரா என்பதையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று அறிக்கை விடுவது ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய நடைமுறை ஏற்கனவே இருக்கிறது. பணி புரிஞ்சிருக்கேன், நான் பல படங்கள்ல வேலை செஞ்சிருக்கேன், அந்த கம்பெனில சாயங்காலம் பச்சி வடம் வாங்கி சாப்பிட்டா கூட புரொடியூசர் சொல்லுவாங்க இவர் ஒரு பாலியல் குற்றம், ஒரு படுகொலை, ஒரு பச்சை படுகொலை, ஒரு சிறுமி, ஒரு மாணவி கொலை செய்யப்பட்ட போது கொலைகாரனுக்கு ஆதரவாக பேசினவர் தானே சௌபு சங்கர், அவருக்கு என்ன யோக்கியது இருக்குமா? எனவே இவர்கள் நடுநிலை என்கிற வேடத்திலே ஊழியிடக்கூடிய நரிகள். ரங்கராஜ் பாண்டேயை விட மாரிதாசை விட சௌக்கு சங்கர் ஆபத்தானவர். நியூஸ்லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்லுவோம். வணக்கம். வணக்கம். ஒரு பெரிய பரபரப்பான ஒரு செய்தி ட்விட்டர்லேயும் இன்னைக்கு பயங்கரமான ட்ரெண்டு, ட்ரக் மாஃபியா கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் ஒரு 2000 கோடி ரூபா மதிப்பிலான ஒரு டன் கணக்கில் போதைப் பொருள்களை கடத்தல் செஞ்சுருக்கிறாரு, ஒரு திமுகவை சார்ந்தவர் அப்படின்றதுனாலே அவர் வந்து ஒரு திமுகவோட இது முழுக்க முழுக்க முடிச்சு போட்டு பேசுகிறாங்க. யார் இந்த ஜாஃபர் சாதிக், அவருக்கும் இந்த கடத்தல் விவகாரம் என்ன? முதல்ல ஒருவர் வந்து தனிப்பட்ட முறையில் என்ன தொழில் செய்கிறார், என்ன வியாபாரம் செய்கிறார், அவர் தவறான தொழிலில் ஈடுபடுகிறாரா என்பதை தீர விசாரித்து விட்டு தான் ஒரு அரசியல் கட்சியிலே ஒருவரை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்கிற நடைமுறை எந்த அரசியல் கட்சியிலும் முதல்ல கிடையாது. இப்போ ஆருத்ரா நிதி மோசடியிலே பாஜகவை சேர்ந்தவர்களுடைய தொடர்பு இருக்கிறது, அங்கே ஒரு 2500 கோடி வரைக்கும் மோசடி நடந்திருக்கிறது என்று சொல்லுகிற போது அது சார்ந்தவர்களை சொல்லுகிற போது அது தனிநபர் குற்றச்சாட்டாக பார்த்தார்களா, இல்லை பாஜக என்கிற அரசியல் கட்சி சார்ந்த குற்றச்சாட்டாக பார்த்தார்களா இன்னொரு கேள்வி இருக்கிறது. அப்போ இரண்டையும் பிரித்து பார்க்க வேண்டும் என்றுதான் பலவேறு நடுநிலையாளர்கள் வேற நீதியை அறமுத்த அறத்தை விரும்பக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ தனிநபராக இப்போ ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன், ஆருத்ரா நிதி மோசடியிலே வந்து மிக முக்கியமான ஒரு குற்றவாளி என்று இப்பொழுது ஒருவரை வந்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், ஆர்கே சுரேஷ் என்கிற திரைப்பட தயாரிப்பாளர். அப்ப அவர் அந்த பணத்தை எல்லாம் சினிமாவுக்கு வந்து முதலீடு செஞ்சிருக்கிறாரு, அவர் பல படங்களை தயாரிச்சிருக்கிறாரு, பல படங்களை வந்து விநியோகம் பண்ணியிருக்கிறாரு, தானே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு, இப்பெல்லாம் நிறைய சொல்றாங்க. அப்ப ஆருத்ரா நிதி மோசடி ஆர் கே சுரேஷ் என்கிற அந்த வளையத்தை வைத்து கொண்டு அண்ணாமலை விசாரிக்கப்பட வேண்டும் என்று ஒருவர் பேசினால் இதை ஒப்புக்கொள்வார்களா? அவர்கள் விசாரணைக்கு தயாராக இருக்கிறார்களா? அதே தான் இந்த பக்கம் நடந்திருக்கிறது. ஒருவர் தன்னை தொழிலதிபர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு ஒருவர் படம் எடுக்க வருகிறேன் என்று சொல்லி ஒரு நாள் இல்லை, இரு நாள் இல்லை, 10 ஆண்டு காலமாக அமீர் அவர்களிடத்திலே தொடர்ச்சியாக அவர் ஃபாலோ அப்லேயே இருக்கிறார். அவர் அவரை மறுக்கிறார், யாருன்னு தெரியாதனால மறுக்கிறார். ஒரு கட்டத்திற்கு பின்னால் அவருக்கு ஏற்படக்கூடிய இவர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு சந்தனை கடத்தல்ல இவர் சிறை போயிருக்காருன்னு சொல்றாங்க. அதே போல இவர் வந்து ஏற்கனவே 2 தடவை ஒரு ஆண்டுகள் சிறை பெற்றவர்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் அதையெல்லாம் வந்து பார்த்துதானே பார்த்திருப்பாங்களா ஒரு ஆளுங்கட்சி? அதையெல்லாம் வந்து தீர விசாரிப்பு இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? இப்ப நீங்க வந்து ஒருவர் சிறைக்கு போய் வந்திருக்கிறார் என்பதை சம்பந்தப்பட்டவர் சொல்லாமல் மற்றவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருமா? அது ஒருவர் ஒருத்தர் வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை அவரோடு தொடர்புடையவர்களுக்கு காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவருக்கு வாதாடிய வழக்கறிஞருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அல்லது சிறைத்துறை சார்ந்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் என்று நம்ம எப்படி சொல்ல முடியும்? நீ எந்த வழக்காக நீ எடுத்துக்கொண்டாலும் அப்புறம் சிறு சிறு குற்றங்கள் இணைக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல. இப்போ இவர் சந்தனக்கட்டை விஷயத்தில் போயிருக்கிறார் அப்படின்னா இவர் என்ன அந்த அந்த குழுவினுடைய அந்த சந்தன வீரப்பன் மாதிரி இவர் தனியாக டீம் வச்ச பண்ணார், ஏதோ ஒரு கூலி வேலை மாதிரி போயிருப்பார், குறைந்தபட்ச குற்றங்கள்லாம் அவர் ஈடுபட்டிருப்பார். இது அனைத்தையுமே சொல்லிட்டு தான் அறிமுகமாவாங்களா? ஒருத்தர் அறிமுகமாகறீங்க, நீங்கள் ஒரு திருமண விழாக்கு போறியா, ஒரு விசேஷத்துக்கு போறியா, ஒருத்தரை மீட் பண்ணுறியவர் அவர் பேரை சொல்லி அறிமுகப்படுத்தும் போது நான் இந்த மாதிரி 6 மாதம் இந்த ஜெயிலில் இருந்தாங்க, இந்த மாதம் 1 வருஷம் இங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அறிமுகம் போவாங்களா? இல்லை அது என்ன என்ன கேள்விகள் வைக்கிறாங்கன்னா, அவர் சாதாரணமாக கட்சியில் இருந்தார்னா பரவாயில்ல, அமைச்சர்கள் கூட ஒரு தொடர்பில் இருக்கார், முக்கியமாக அவருடைய நிறுவனம் அவருடைய கஃபே திறப்பு விழாக்கு சேகர் பாபுங்கிற ஒரு அமைச்சரவை பங்கேற்கிறாரு, உளவுத்துறை இதையெல்லாம் அவங்களுக்கு சொல்லியிருக்காதா அப்படின்னு ஒரு கேள்விகள் வைக்கிறாங்கல்ல.
ஆமாங்க, சேகர் பாபு எதுக்கு போனாரு? ஒருத்தர் ஒருத்தருடைய உணவகம் திறக்கிறாருங்கிறது, உணவகம் என்பது தவறான தொழில் இல்லைல்ல. இப்போ சேகர் பாபு வந்து போதைப் பொருள் கடத்தலுக்கு துணை போனாருன்னா அது குற்றம். உணவக திறப்பவனாவுக்கு வந்து ஒருத்தர் அழைக்கிறாங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறாரு அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா அது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு தான் போவாங்களா? அது எப்படி கூப்பிடுறாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு தெரிஞ்சே போவாங்களா? இப்போ சினிமா தேட்டரில் டிக்கெட் கொடுக்குறாங்க. ஒருத்தர் திருட்டு வழக்கு சம்மந்தப்பட்டவர் வந்து ஒரு சினிமா தேட்டர் டிக்கெட் எடுத்து படத்துக்கு உள்ளே போயிட்டாரு, போலீஸ் தேடி வருது. அப்போ அந்த திரையரங்க உரிமையாளர் மேலே நீங்கள் வழக்கு போடுவீங்களா? ஒரு திருட்டு வழக்கு சம்மந்தம் உடையவரை திரையரங்கத்திலே நீங்கள் 4 மணி நேரம் படம் பார்க்கிறதுங்கிற பேரில் நீங்கள் ஏசி வளாகத்தில் வந்து அந்த அரங்கத்துக்குள்ளே குளிரூட்டப்பட்ட அரங்கத்துக்குள்ளே திரையரங்க உரிமையாளர் பாதுகாத்தார். அதனால் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கம், திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், அந்த படத்தை தயாரித்தவங்க எல்லாரும் ஆஜராகும் சொல்வீங்களா? எல்லாரையும் எல்லாருடைய நன்னடத்தை சான்றிதழை வாங்கி கொண்டு தான் எல்லாவற்றையும் செய்ய முடியுங்கிறது நடைமுறையில் இருக்கா? அமல்ல நான் கேட்கறதுனா நீங்கள் இந்த வழக்கு என்று இல்லை, நான் கேட்குறேன் பொதுவாக அப்படி இருக்கிறதா? நீங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட போறிய, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள விடுறீங்களா? நீ யாரு என்ன ஆளு, உங்க உங்க ஆதார் கார்டை கொடுங்க. இல்ல, அவர் வந்து ஒரு மாவட்ட அயலக பொறுப்பு வரைக்கும் இருக்கிறாரு தானே திமுக? அயலக பொறுப்புனா என்ன, அவர் என்ன மாநில பொறுப்புல இருக்காரா? ஏதோ ஒரு துணை அமைப்பாளராக வந்திருக்காரு. குற்ற பின்னணி இருக்குன்னு தெரிஞ்சு அடுத்த வினாடி என்ன பண்ணாங்க, கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்யணும்னு பொதுச் செயலாளர் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் அறிக்கை விடுறாருல, அது குற்றவாளி யாராவது பாதுகாத்தாங்களா? இல்ல இல்ல. ஆனா நீங்க பாஜகவில் வந்து பாலியல் குற்றத்துக்கு ஆளான எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் கட்சிக்காரனாக தானே வச்சிருக்கீங்க நீங்க? இல்லதான், பாரதிய ஜனதால ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இந்த ஒரு சமூகம் நினைச்ச உடனே பாலியல் பார்ட்டி அப்படின்னு பாஜக ஒரு குற்றவாளிகளின் பாதுகாப்பு கூடாரம் அப்படின்னு பிராண்ட் பண்றோம். அதே இந்த சைடில் நடந்தா இப்படி வந்து அவங்க தனிநபரா சுருக்கி பாக்குறீங்களா? இந்த முரண்பாடு ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் பாக்கலங்க. இப்ப ஒருத்தர் ஆபாசமா மேடையில பேசினாரு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசினாரு, கட்சியை விட்டு நீக்கிறாங்க. அப்போ அவரை வந்து அவர் அவரை சிறைக்கே அனுப்புகிறாங்க. இது நடவடிக்கை எடுக்கத்தான செய்கிறாங்க. அப்போ நடவடிக்கை எடுக்காம இருந்தாலும் நம்ம சொல்லலாம். அப்போ 100% வந்து ஒருவரை பற்றி எல்லா தகவலும் தெரிந்து கொண்டு தான் ஒருவரோடு ஒருவர் பழக வேண்டும் அப்படின்னு சொல்றது என்ன வகையான நியாயமாக இருக்க முடியும்? அதே சினிமா துறை சார்ந்தவர்களில் கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு கொடுக்குறவர்களில் நீங்கள் உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்குற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் பேச முடியுமா? நான் ஒரு கதையை ஒரு கம்பெனி கதை சொல்ல போகிறேன். நீ உண்மையிலேயே ப்ரொடியூசர்னா எப்படி நம்புறது? உன் பேங்க் பேலன்ஸை காமி அப்படின்னு நான் போய் ஒரு கதை சொல்ல போகிற ஒரு ஒரு உதவி இயக்குனரோ ஒரு இயக்குனரோ கேட்க முடியுமா? முதல்ல கேட்க முடியாது. என்ன பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வர்றீங்க, உங்களுக்கு பரம்பரை சொத்தா இல்லை இடையில வந்த லாபமா, இதெல்லாம் யார் கேட்கணும்? வருமான வரித்துறை தான் கேட்கணும். அவர் புதுசாக கார் வாங்குறாரு, நான் இப்படி திருப்பி கேட்குறேன், அவர் புதுசாக கார் வாங்குறாரு, புதுசாக வீடு வாங்குறாரு, திடீர்னு வசதி வாய்ப்பு கூடியவராக இருக்கிறாரு, அதை ஏன் வருமான வரித்துறை கண்காணிக்கவில்லைன்னு நான் கேட்டால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ரிஜிஸ்டர் பண்ணி தானே வாங்க முடியும். அதான் இப்போ இதில் இருந்து இன்னொரு குற்றச்சாட்டு மெயினாக வைக்கிறது என்னன்னா, ஒரு ஒரு 5 மில்லி 6 மில்லி இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஸ்மக்லிங் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். டன் கணக்கில் பண்ணுறாரு அப்படின்னா உளவுத்துறை என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டு உளவுத்துறை என்ன பண்ணுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கலாம். அது நியாயம் தானே அந்த குற்றச்சாட்டில்? 50 கிலோ வந்து போதைப் பொருள் பிடிபட்டிருக்கிறது, அதுதான் உண்மையான வழக்கு. இதுவரைக்கும் மொத்தமாக போதைப் பொருளினுடைய அந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களுடைய கணக்கு தான் 2000 கோடி. இந்த ஒரு நபரே 2000 கோடிங்கிறது அல்ல, அதே பொய்யின்னு சொல்லுவாங்க. அது ஒரு யூகமாக இருக்கலாம், பொய்யின்னு நான் சொல்லல. அவங்க பிடிபடும் போது அவர் 50 கிலோவுக்கான போதைப் பொருளை அவங்க வச்சிருந்தாங்க. அது 1 கிலோ வந்து 1 கோடியிலிருந்து 1.5 கோடிக்கான விலை பெறுமானம் உள்ளது அப்படின்னா, 50 கிலோ வச்சிருந்தாங்கன்னா அதிகபட்சம் 75 கோடி தான் அது கணக்கில் வரும். அப்ப அவங்க பிடிபட்ட கணக்கு 75 கோடி தான். ஆனா 2000 கோடி வரைக்கும் ஒரு வேலை வந்து நிகழ்ந்து இருக்கலாம்னு சொல்றது இதற்கு முன்னால் உள்ள வழக்குகளினுடைய அடிப்படையில, அதாவது சந்தன விருப்பம் தான் ஒரு முறை வந்து சந்தன விருப்பம் சொன்னா என் பேரை சொல்லி எவனவனோ மரத்தை வெட்டிட்டு போயிடுறான், எல்லா பழியும் என் மேல போட்டுறாங்க, நான் மட்டுமே சந்தன மரத்தை வெட்டுறதா பொதுமக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு புகழ் பெறும்போது ஏற்படுற கோளாறு, ஒருத்தர் பப்ளிசிட்டி ஆகிட்டான்னா எல்லா பழியும் அவர் மீது போட்டுருவாங்க. இது மாதிரி தான் இதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது நிறுவனமாகலை, நான் என்ன சொல்றேன், பிடிச்சிருக்காங்க. அவர் தலைமறைவு குற்றவாளியா இருக்கிறாரு. அவரை பிடித்ததற்கு பின்னால் அவருடைய வாக்கு மூலம் என்ன, நீதிமன்றத்திலே அதனுடைய நிறுவனம் என்ன என்கிற படிநிலைகள் இருக்கிறது.
ஒரு தொழில் சார்ந்து ஒருவர் தயாரிப்பாளராக வருகிற போது அவருடைய பேக்ரவுண்ட் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ளாமல் விட்டு விட்டேன். இல்ல அதான் அப்போ அமீரை சொல்றாரு. இல்ல அதான் அமீரை வந்து இந்த இடத்துல கொண்டு வராங்க. இப்ப அமீர் என்ன ஒருத்தர் நீங்களே சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் என்ன பேக்ரவுண்ட் இதெல்லாம் யாரும் பார்க்க போறது இல்ல. அவர் இன்னொன்னு பண்ண போறாரு. அமீருக்கும் இவருக்கும் நீண்ட கால தொடர்பு இருக்குது. இவருடைய இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தொழில் பண்றாங்க. அமீருக்கு வந்து டி நகர்ல ஆபீஸ் வாடகை கொடுக்கறதே இவர் தான், மாசம் 5 லட்சம் செலவு கொடுக்கறதே இவர் தான் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கப்படுது. இப்படி இந்த இதுல உண்மை நிலை எப்பொழுதுமே திரைப்படம் தயாரிக்கிற போது அந்த திரைப்படத்திற்கான தயாரிப்பு செலவுகள் கணக்குல அந்த ஆபீஸ் வாடகை, சாப்பாடு, போக்குவரத்து, டீசல் செலவு, பெட்ரோல் செலவு, டெலிபோன் செலவு எல்லா செலவும் ப்ரொடியூசர் தாங்க பார்ப்பாரு. இது ஒரு புதிய நடைமுறை கிடையாது. சினிமா தெரியாதவங்க தான் அதெல்லாம் சொல்றது. வாடகை அவர் தான் கொடுக்குறாருன்னா அப்புறம் யாருக்கு, அதாவது சினிமா ஆபீஸ் யாரோட ஆபீஸ், அவர் வந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா செலவும் டெய்லி டீ காஃபி செலவு முதல் கொண்டு ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாம் பில்லு போகும். எப்பவுமே இது ஏற்கனவே உள்ள நடைமுறை. இதெல்லாம் புதிய குற்றச்சாட்டு மாதிரி சொல்றதுங்கிறது எனக்கு ரொம்ப வேடிக்கை இருக்கிறது. நான் பணி புரிஞ்சிருக்கேன், நான் பல படங்களில் வேலை செஞ்சிருக்கேன். அந்த கம்பெனியில் சாயங்காலம் பச்சி வடை வாங்கி சாப்பிட்டா கூட ப்ரொடியூசர் செலவு தான். அது கையெழுத்து வாங்குவாங்க. பச்சி வடை சாப்பிட்டது 200 ரூபா, 198 ரூபா அப்படின்னு ஒரு பில்லு போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கான காசை வாங்க சொல்லுவாங்க, போய் கேஷியர் வச்சு வாங்குவாங்க. இல்ல அதான் இப்ப இந்த இடத்துல அமீரை வந்து இந்த இடத்துல பெருசாக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்ப ஏற்கனவே அமீர் வந்து ஏற்கனவே பல சர்ச்சைகள்லாம் அமீரை பத்தி போயிருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து அமீரை வந்து சேர்த்து இந்த இடத்துல பெருசாக்க வேண்டிய பின்னணி என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜாபர் சாதிக்கும் அமீரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள், இரண்டு பேரும் இஸ்லாமியர்கள் என்கிற கணக்கில், ஒரு குற்றம் செய்தவர் இஸ்லாமியர் என்கிற கணக்கில் வருகிற போது ஏற்கனவே பாஜகவை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய பல அறப்போராட்டங்களில் வந்து பங்கு பெறக்கூடியவராக இருக்கக்கூடிய அமீரை வஞ்சம் தீர்ப்பதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்தி பார்க்கணுமா? சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் என்கிற காரணத்தினால இது அமீர் என்று இருக்கிற இடத்துல ஐயப்பனோ ஆறுமுகம்னோ ஆறுமுகசாமினோ பேர் இருந்துருந்துச்சுன்னா இந்த வழக்கு இப்படிதான் திசை மாறி போகுமா என்று கேள்வி இருக்கிறது. இல்லை இந்த இதில் அந்த ஒரு குணத்தை சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? முதன்மையான அவர்களுக்கு கண்களை உறுத்துகிற விஷயமே என்னன்னா ஒரு இஸ்லாமிய பெயர் அதற்குள்ளே இருக்கிறது என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஆறுமுகம் வீட்டிலே நாட்டு வெடி உண்டு வெடித்தால் அது லோக்கல் கேஸ், அதுவே அகமது வீட்டிலே வெடித்தால் ISIS-ஓடு ஒரு தொடர்புடையவரா என்பதையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று அறிக்கை விடுவது ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய நடைமுறையோடு ஏற்கனவே இருக்கிறது. மதவாத அரசியல்வாதிகள் அதை தொடர்ந்து செய்கிறார்கள். எனவே அவர் வந்து ஒரு சினிமா தயாரிப்பாளராக வர்றாரு, இவரை வைத்து படம் எடுக்கிறாரு அல்லது இவருக்கு உதவி செய்கிறாரு. அந்த பணம் எங்கிருந்து வந்தது என்பதே இப்போ நான் என்ன சொன்னேன், பான் கார்டுன்னு சொல்கிறாங்கல்ல, பான் கார்டுன்னுலாம் சொல்கிறாங்கல்ல, அது வந்து ஒருத்தருக்கு என்ன வருமா, என்ன வரவு செலவு ஆகுறது என்பதை கண்காணிக்க முடியுமா? முடியாதா? அப்போ ஏன் வருமான வரித்துறை வந்து இப்படி ஒருத்தர் திடீர் பணக்காரர் ஆகுறதை ஏன் கண்காணிக்கலை? இவ்வளவு ஆண்டு காலமாக நீங்கள் 2000 கோடி கடத்துகிற வரைக்கும் இது இது சார்ந்த துறைகள்லாம் நீங்கள் என்ன செஞ்சிட்ருந்தீங்க என்று ஒரு கேள்வியும் அதில் இருக்கே. இல்லை துறைமுகம் மூலயமா தான் வந்து துறைமுகம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு ஒரு கேள்வியும் இருக்குல்ல. துறைமுகம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கா, மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கா? மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. அப்போ அந்த அதிகாரிகளை எல்லாம் விசாரிங்க. இந்த விசாரணை வளையத்துக்குள்ள நீங்கள் எல்லாரையும் கொண்டு வாங்க. கொண்டு வந்து நீங்கள் முதல்லே தீர்ப்பு எழுதாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த இடத்துலையுமே இஸ்லாமியர்கள் குற்றம் செய்கிற போது தீர்ப்பை எழுதிவிட்டு தான் விசாரிக்கிறார். மற்றவர்களுக்கெல்லாம் விசாரணை செய்துவிட்டு கடைசியாக தீர்ப்பு எழுதுகிறார்கள். அதே சிறுபான்மை சமூகமாக இருந்தால் முதலிலேயே தீர்ப்பு எழுதி விடுகிறார். இவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க என்கிற ஒரு முதல் முன்முடிவுக்கு வருகிறார்கள். அந்த முன்முடிவு தான் இந்த இந்த வழக்கினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக நான் கருதுகிறேன். அமீர் வந்து இந்த குற்றத்தை ஆதரித்திருக்கிறாரா, ஏற்றுக்கொள்கிறாரா? இல்ல இல்ல, அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, ஜாபர் சாதி என்பவர் உத்தமர் என்று சொல்லி இருக்கிறாரா? நான் இனிமேல் அவருடைய படங்கள் எதுலையும் பங்கேற்க மாட்டேன். அதிர்ச்சியாக இருக்கிறது. படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது இந்த செய்தி வந்தது எனக்கும் அதிர்ச்சியாக இருக்கிறது அவர் சொல்றாரு. அப்ப அவரும் பாதிக்கப்பட்ட ஒருவராகத்தானே கருதணும். நீங்க பாதிக்கப்பட்ட ஒருவர் தொழில் செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறாரு. அவருக்கு கடத்தலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? முறைகேட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்போ மாரிதாஸ் இது பற்றி பேசுறாருன்னா ஒரு பின்னணி இருக்கு. இப்போ அது மாதிரி ஒரு வலதுசாரிகள் இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்கன்னா ஒரு பின்னணி இருக்கும். சவுக்கு சங்கரி இந்த ஆங்கிள் வைக்க வேண்டிய அவசியம். சவுக்கு சங்கரி ஏற்கனவே போலீஸ் துறையில வேலை பார்த்தவர், போலீஸ் இன்ஃபார்மர், எடப்பாடி ஆதரவாளர். ஒரு பெண்ணு வந்து கள்ளக்குறிச்சி பள்ளிக்கூடத்திலே ஒரு மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டால் என்கிற வழக்கு வருகிற போது, அதற்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி வருகிற போது யார் பக்கம் நின்றார் சவுக்கு சங்கர்?
அந்த அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளர் ஓனர் பக்கம் தானே நின்றார். அவரு ரவி அவர்கள் வந்து ரொம்ப ஜென்டில்மேனு, அவர் சின்ன பொண்ணுங்க மேலாம் கை வைக்க மாட்டாரு, பெரியவங்க மேலதான் கை வைப்பாருன்னு பேசினவர் தானே அவரு. அப்ப இவர் யோக்கியமானவரா? நான் என்ன கேட்கிறேன்னா, இவர் ஒரு பாலியல் குற்றம், ஒரு படுகொலை, ஒரு பச்சை படுகொலை, ஒரு சிறுமி, ஒரு ஒரு மாணவி கொலை செய்யப்பட்ட போது கொலைகாரனுக்கு ஆதரவாக பேசினவர் தானே சௌக்கு சங்கர். அவருக்கு என்ன யோக்கியது இருக்கணும்? அவரை பத்தி இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கணுமா? அவருக்கு என்ன யோக்கியது இருக்கிறது? இல்ல, அவர் அமீரகாரன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வருதுன்னு கேட்கிறேன். இல்ல, அவர் எப்பொழுதுமே என்ன செய்வார்னா, அவர் வலதுசாரிகளுக்காக தொடர்ச்சியாக வேலை செய்கிறார். அதனால அவர் வந்து அமீர் வந்து இடதுசாரிகள் பக்கமும் திராவிட இயக்கம் பக்கமும் நிற்கிறார். இவர் திராவிட இயக்கத்தை குறி வச்சு தானே சௌக்கு சங்கர் பேசுறாரு. தினசரி உதயநிதிக்கு எதிராக பேசுவார், திமுகவுக்கு எதிராக பேசுவார். திமுகங்கிற இயக்கம் இருக்கிறதுனால தான் எல்லாமே தப்பாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பாஜக நல்ல கட்சிங்கிறது அவங்க கணக்கு. அப்போ மறை அப்போ திமுகவை காலி பண்ணுறதுன்னு அவங்க வேலை. திமுக காலி பண்ணுறது யாருக்கானது? இந்த கட்சி உடையணும், இந்த கட்சி அதிகாரம் இழக்கணுங்கிறது யாருக்கான நல்வாய்ப்பு? பாஜகவுக்கான வாய்ப்பு தானே. அப்போ அவங்க யாருக்கு வேலை செய்கிறாங்கன்னு தெரிய வெட்ட வெட்ட வச்சு தெரிய வருது இல்லையா? அதான் இப்போ கடத்தல் விஷயங்கள், பல விஷயங்கள், இந்த விஷயம் திட்டமிட்டு பெருசாக்கப்படுதுன்னு சொல்ல வரீங்களா? அப்போ குற்றம் நடந்தால் அந்த குற்றத்துக்கு உரியவரை கைது செய்து விசாரித்து அதற்கு பின்புதான் தீர்ப்பு எழுத வேண்டும் நம்ம சொல்றோம். இவர்கள் முதல்லேயே தீர்ப்பு எழுதுவதற்கு ஒரு ஊடக வழியாக ஒரு தீர்ப்பு எழுதுறாங்க. எல்லா செய்திகளையும் இவங்க ஊடகமாக சொல்றாங்க. திடீரென்று நீங்கள் வந்து அமீர் குற்றவாளி என்று சொல்வதற்கு நான் என்ன கேட்கிறேன், சவுக்கு சங்கர் யாராவது ஜட்ஜா நியமிச்சிருக்காங்களா? இந்த வழக்குக்கான சிறப்பு நீதிபதியாக யாராவது நியமிச்சிருக்காங்களா? விசாரணை கமிஷனுக்கு ஒரு தலைவராக இருக்காரா? போலீஸ் துறையில வந்து அவர் ஏதாவது ஆய்வாளராக இந்த விஷயத்துல வந்து பொறுப்பேற்றிருக்காரா? இவருக்கு இதை சொல்வதற்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். நேரடியாக பங்கு பெற்ற ஆர் கே சுரேஷ் அதற்கு முன்பு படங்கள் தயாரித்திருக்கிறார்ல, அவர்களை யாராவது ஆருத்ரா நிதி மோசடியோடு சார்ந்தவர்களாக சேர்த்து வைத்து யாராவது பேசினார்களா? இது ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப விஜய் சேதுபதி நடித்து மாமனிதன் என்ற ஒரு படத்தை வந்து அவர் தான் ரிலீஸ் செய்தார், ஆர் கே சுரேஷ் தான் ரிலீஸ் செய்தார். அப்போ வந்து ஆருத்ரா நிதி மோசடியிலே பெற்றுக்கொண்ட பணத்திலே இருந்துதான் அந்த படத்தை அவர் ரிலீஸ் செய்தார் என்று யாராவது விசாரணை வளையத்திற்குள்ளே அந்த திரைப்படத்தினுடைய சம்பந்தப்பட்ட கலைஞர்களை யாரையாவது உள்ளே கொண்டு வந்து பேசினார்களா? இல்லை இல்லை, நான் அப்படி பேச வேண்டும் என்று நான் சொல்ல வரல. அப்படி பேசுவது தவறான முன்னுதாரணம் தானே? அதையே நான் அமீருக்கு செய்கிறீர்கள் நான் கேட்குறேன். இல்லை, அதாவது இப்போ சவுக்கு சங்கர் வந்து இந்த மாதிரி கருத்தை பேசுகிறாருன்னா திட்டமிட்டு அந்த கருத்தை உருவாக்க முயற்சிக்கிறாரா? சவுக்கு சங்கருடைய வேலையாக தானேங்க, அவர் ஒரு ஒப்பீனியன் மேக்கரு. அவர் வலதுசாரிகளுக்கு ஆதரவான ஒரு கருத்தை பொது தளங்களில் பொதுவான நபரை போன்ற தோற்றத்தில் பேசி அதை முழுக்க முழுக்க வலதுசாரிகளுக்கு சாதகமான ஒரு கருத்தை அவர் உருவாக்குறவர் தானே ஏற்கனவே. அவர் திட்டமிட்டு தான் செய்கிறாரு, அதில் ஒன்றும் இல்லையே. மாரிதாசை விடவும் ஆபத்தானவர் சவுக்கு சங்கர். மாரிதாசுக்கு என்று என்ன நிலம் இருக்கிறது என்பதை அவர் அறிவித்து விட்டு செய்வதனால் அவரை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. பொதுவான இடத்துல இப்போ நமக்கு என்னன்னா, வழக்கறிஞர்கள் வாதாடுவது நமக்கு புரிகிறது. ஆனால் சங்கிகளில் பல பேர் நீதிபதிகள் என்கிற வடிவத்திலே உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவான தீர்ப்புகளை வழங்குகிறார்களா இல்லையா? அவர்கள் ஆளுநர்களாக மாறுகிறார்களா இல்லையா? லோக்பாலுக்கு வந்து பதவி ஏற்கிறார்களா இல்லையா? எனவே இவர்கள் நடுநிலை என்கிற வேடத்திலே ஊழையிடக்கூடிய நரிகள். ரங்கராஜ் பாண்டேயை விட மாரிதாசை விடவும் சவுக்கு சங்கர் ஆபத்தானவர். சரி, அதான் இப்போ இந்த வழக்கு நடக்குது, இது எப்படி போகும், இது மேற்கொண்டு எந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி இது நகரும்? இதில் எந்த விதமான அரசியல் தலையீடும் இல்லாமல் போதை பழக்க வழக்கம் என்பதோ போதைப் பொருள் கடத்தல் என்பதோ மனித குலத்துக்கு எதிரானது. இதுவே இஸ்லாமிய நாடுகளில் நடந்தால் அதற்கு மரண தண்டனை விதித்திருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் என்கிற சமயமும் இதற்கு எதிராக இருக்கிறது. எனவே செய்தவன் யார் என்று பார்க்க தேவையில்லை, செய்த குற்றத்தை நிரூபித்து உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும். அதில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அந்த வழக்கிலே தண்டிக்கப்படக்கூடியவர்கள் தான் என்பதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு இன துவேஷத்தை முன்வைப்பதோ மத சிறுபான்மை மக்கள் மீது பழி சாட்டுவதோ அதன் வழியாக வேறொரு அரசியலை நீங்கள் கட்டமைப்பதோ அது பாஜக ஆதரவான ஒரு குரலாக மாறுவதையும் நாம் ஒரு நாளும் ஜனநாயகத்தில் அனுமதிக்கிறோம். போதை பழக்கம் அப்படின்றது, போதைப் பொருட்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு சாதாரணமாக ஒரு சின்ன பிள்ளைகள் வரைக்கும் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு. குறிப்பா சென்னை போன்ற பகுதியில் சாதாரண சின்ன பசங்க வரையும் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும் அரசு இந்த மாதிரியான விஷயங்கள்ல மக்கள் இடத்துல, அதாவது இங்க இளைஞர்கள் மத்தியில் குறிவைக்கப்படுறத அரசு இந்த விஷயங்களை இன்னும் எந்த மாதிரியான கவனத்தை எடுக்கணும்? உளவுத்துறைகள் இந்த மாதிரி விஷயத்தை எந்த அளவுக்கு கவனிக்கணும் இந்த விஷயத்த? இந்த இந்த வழக்கு இது வந்து மாநில அரசு சம்பந்தப்பட்டதே கிடையாது. முதல்ல
இந்த வழக்கு முழுக்க முழுக்க மத்திய அரசு சம்பந்தப்பட்டது. 2000 கோடி தவறு செய்வதற்கான சூழல் வருகிற வரைக்கும் இவர்கள் கோட்டை விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த குற்றத்திற்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியதே ஒன்றிய அரசாங்கம் தான். எனவே ஜாபர் சாதிக்குகளை உருவாக்குவதிலே ஒன்றிய அரசாங்கங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. எனவே இந்த குற்றம் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு மதத்தின் அடிப்படையில் அல்லாமல் குற்றத்தின் அடிப்படையிலே இதற்கான நீதி விசாரணை வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.